பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொன்ன அன்பின் பரலோக தகப்பனே, இசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோதரிக்கிறோம். இந்த காணிக்கை பகுதியை இசப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கோம், அதில் ஒரு சிறு பகுதியை இசப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இசப்பா ஆண்டவரை. அவங்க கையின் பிரயாசத்தை சாப்பிடவும் அவங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், செய்கிற வேலைகளில் உண்மையும் உத்தமமாய் செய்யக்கூடிய கிருபைகளை தாங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வேலைகளை நாங்கள் உண்மையாய் செய்து ஆண்டவரே அதில் வர வருமானத்தை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவரே நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறீங்களே சப்பா ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் கொண்டு வந்திருக்க அந்த எப்படி அஞ்சு அப்போ ரெண்டு மீன் 5000 பேருக்கு ஆண்டவரை போசித்து மீதியானத 12 குடையில எடுக்க செஞ்ச தேவன் ஆண்டவரே, நாங்கள் போடுற அந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் பொருளாதார தேவையை சந்தித்து அப்போ மீதம் எடுக்கக்கூடிய கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் என் தேவன் ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.